வெல்கம் டு பாதாஸ் கிச்சன். நம்ம இங்கே என்ன ரெசிபி பார்க்கணும்னா சுலைமான் டீயா. தேவையான பொருள்கள் 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, நாட்டு சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 10 கிராம், டீத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு சின்ன பிஞ்ச் பிளாக் சால்ட், 1/2 லெமன். வாங்க எப்படி சுலைமான் டீ போடலாம். நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாம் ஒரு பவுலில் போட்டு நல்லா ஒரு கல் இல்லைன்னா ஒரு கட்டை மாதிரி எடுத்து நல்லா இடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் லைட்டாக நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல இஞ்சி, அதையும் ஆட் பண்ணி நல்லா இடிச்சுக்கலாம். நல்லா இடிச்சுக்கோங்க. பவுட்ரு மாதிரி வேணாம், குறை குறைன்னு இருந்தால் போதும். ஸ்பைஸஸோட ஸ்மெல்லும் வந்தால் போதும் நம்மளுக்கு. இடித்து போட்டால் கொஞ்சம் ஸ்பைசஸோட ஸ்மெல் நல்லா வரும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இடிச்சிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 டம்ளரு டீ தூள் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இடிச்சு வச்சுருந்தோம் ஸ்பைசஸ் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் நாட்டு சர்க்கரை, அதையும் போட்டு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்குது, இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ஆஃப் பண்ணிவிட்டு சுற்றி ஒரு டம்ளரில் நம்ம குடிக்க போகிற டம்ளரில் லெமன் அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணி சுகர் எடுத்து வச்சுருக்கோம் அதில் ஸ்பிட் பண்ணி விட்ருங்க. நீங்கள் அப்படியே கூட ஸ்க்வீஸ் பண்ணி குடிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த லெமன் சுகர்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இதில் மில்க் கூட ஆட் பண்ணி குடிக்கலாம். ஆனால் சுலைமான் டீ வந்து பிளாக்காக தான் இருக்கும், பிளாக் டீ மாதிரி தான். அந்த ஸ்டேஜில் பண்ணிங்கன்னா அது மசாலா டீ ஆகிடும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்டெயின் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டெயின் பண்ணுங்கள். நல்லா பிளாக் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுலைமான் டீ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃப்ரம் பாத்தாஸ் கிச்சன் சுலைமான் டீ. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண பாருங்கள் நம்ம, அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.